டைம் இஸ் ப்ரெஷியஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலம் பொன் போன்றது. நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற டைம் எவ்வளோ விலை மதிக்க முடியாத கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்ன்றதை நம்ம மறந்துடுறோம். ஒரு வருடத்தினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தை என்னன்னு சொல்லி அறிய வேண்டுமானால் பரீட்சையில் அந்த ஆண்டு தோற்று போன ஒரு மாணவனை கேளுங்க. அவன் சொல்லுவான், A boy who has failed in his exam, he will tell you how precious 1 year is. 10th plus 2 ஃபெயில் ஆயிட்டா எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். ஒரு மாதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் குறை பிரசவத்திலே குறைந்த மாதத்திலே தன் பிள்ளையை ஈன்றெடுத்தாலே அந்த தாயிட்ட கேளுங்க, அவள் சொல்லுவார் சீக்கிரமாக பிறந்ததுனால அந்த பிள்ளையை எவ்வளோ பராமரிக்க வேண்டியதாக இருக்குது, என்ஐசியூவில் வைக்க வேண்டியதாக இருக்குது, இன்க்யூபேட்டரில் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வாரத்தினுடைய மதிப்பு என்னன்றதை தெரிய வேண்டுமானால் ஒரு வார பத்திரிகையினுடைய ஆசிரியரை கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், அந்த டார்கெட்டை சரியான டைம்ல முடிக்க முடியலன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம்ன்றது அவர் சொல்லுவார். ஒரு நாளின் மதிப்பை அறிய வேண்டுமானால் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிற்கும் போது டாக்டர் சொல்லுவார் தெரியுமா, 24 hours ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த 24 hoursக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தாரிடத்துல கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த ஒரு நாளின் மதிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது. ஒரு மணி நேரத்தினுடைய விலை மதிப்பு எப்படின்றத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தூர தேசத்திலிருந்து வருகிற கணவனை அல்லது மனைவியை பார்ப்பதற்காக ஏர்போர்ட்ல நின்றுகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா பார்க்காம அந்த கடைசி ஒரு மணி நேரம் அப்ப திடீர்னு போடுவாங்க ஃப்ளைட் டிலேட் பை 1 hour. அந்த ஒரு மணி நேரம் புழுவா துடிப்பாங்க பாருங்க, வரமாட்டாரா வந்துட மாட்டாரா அப்படின்னு அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு விலையேறப்பெற்றது. அன்பர்தேவி பிள்ளைகளே, ஒரு நொடி பொழுது அதனுடைய அந்த விலையேறப்பெற்றதை பத்தி நீங்க உங்களுக்கு தெரியும். திடீர்னு அந்த ஆக்சிடென்ட்ல 1 second தப்பிச்சிருப்பீங்கல்ல. நான் ஒரு நாள் என்னுடைய வாலிப வயதுல ஒரு மத்தியானத்தில் ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, நான் ரோட்டில் போய் அதை வாங்குறதுக்கு போயிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக நடுவில் இருக்கிற டிவைடர்லேருந்து இப்படி இறங்குறேன், அடுத்த செகண்ட் ஒரு பஸ்ஸு பயங்கர வேகமாக இப்படி முன்னாடி போச்சுங்க, நான் இம்மி அந்த 1 second தப்பிச்சேன் நான், இல்லாட்டி நேரத்துக்கு நான் மரணத்தை எழுதியிருப்பேன். அதனுடைய அந்த 1 second அந்த மதிப்பு அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செகண்டில் அப்படி கார் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியங்க டைமு. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், சங்கீதம் 90:12, ஆண்டவரே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும். எங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது இந்த பூமியில், நாங்கள் எதெல்லாம் சாதிக்கணும், அதுக்கு எவ்வளோ டைம், ஒரு எக்ஸாம் இருந்தால் அதுக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, அந்த டைம் தெரிஞ்சால் நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதலாம் அல்ல ஸ்லோவாக எழுதலாம், இந்த கொஸ்டினை இப்போ ஆன்சர் பண்ணலாம் இல்லை அப்புறம் ஆன்சர் பண்ணலாம், இப்படி எல்லாத்துக்கும் பிளான் பண்ணணும்னா டைம் தெரியும். நம்ம லைஃப்பை பற்றியும் கடவுள் சொல்கிறார், உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆண்டு கடினமாக உழைச்சி படித்து வேலை செய்து பிஸ்னஸில் 1 இமி அளவு அங்கே இங்கே திரும்பி தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஞான இருதயம் உள்ள நடப்போம். இந்த நாள் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய நாள். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் பண்ண வேண்டாம், யாரோட இருக்கணும் யாரோட இருக்க வேண்டாம், எதை எடுக்கணும் எதை விடணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இந்த ஆண்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டிய காலம். இது கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் காலம். காட் பிளஸ் யூ, ஹவ் அ வண்டர்ஃபுல் டே. ஆமாம்.